முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு 95 ஆக்டேன் பெட்ரோல் வழங்கப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்று 50வது நாளை எட்டியுள்ளது. பண்டாரகம அட்டலுகம பிரதேசத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் 9 வயது மாணவியின் சடலம் அவரது வீட்டிற்கு அருகிலுள்ள சதுப்பு நிலத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் காணாமல் போன அல் ஹசாலி மகா வித்யாலயத்தில் கல்வி கற்ற பாத்திமா ஆயிசா என்ற 9 வயது மாணவியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். என்னால் மாத்திரம் நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற முடியாது என அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் திறன் ரணில் விக்ரமசிங்கவிற்கு உள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். அமைச்சர்களுடன் நடத்திய விசேட கலந்துரையாடலின் போது அரசு தலைவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் 29வது திருத்த சட்டம் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் அரசிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தலைமறைவாகியிருந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் வெளியில் வந்துள்ளனர். வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருந்த ஜோசித ராஜபக்ஷவும் மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். இவை அனைத்திற்கும் காரணம் ரணில் விக்ரமசிங்கவே என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அதை கூடிய மின் பாவனையை கொண்ட பாவனையாளர்களுக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான யோசனையொன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அதனை கடக்க வேண்டுமானால் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். விவசாய பொருட்களை தடையின்றி வழங்குவதையும் விநியோகிப்பதையும் உறுதி செய்யும் புதிய சட்டமான அத்தியாவசிய விவசாய பொருட்கள் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.